ஃபைனலாக ஹோண்டாவோட நியோ ஸ்போர்ட்ஸ் மாடல் CB125R இந்தியாவில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பைக்குக்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம்மோட டியூக் 125 ரைவலாக இந்த CB125R இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CB125R என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ரைஸை எதிர்பார்க்கலாம், அண்ட் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவோட நெக்ஸ்ட் 125cc லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CB125R அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க 350cc அண்ட் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா 400cc செக்மெண்ட் பைக்ஸ் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி நியோ ஸ்போர்ட்ஸ் மாடல் 125cc-லையும் பார்த்தீங்கன்னா 125cc-ல லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு CB125R இந்தியாவில் கேடிஎம்மோட டியூக் 125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா CB300R 37,000 எக்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்தே உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு வெறும் 240,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2023 மாடல் தீபாவளி ஆஃபர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான ஆஃபர்ஸும் ஹோண்டா வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நல்ல பெஸ்ட்டான பைக்ஸும் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த CB125R 120,000 125,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் CB300R எக்ஸாக்ட் டிசைன் தான் இருக்கும். CB150R எக்ஸாக்ட் டிசைன் தான் இருக்கும். டிசைனில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. லுக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு யூனிக்கான லுக்காக இருக்கும். சர்க்குலரான எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்சும் இந்த பைக்கில் இருக்குது. அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்குக்கு மெயினான வந்து ஒரு அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் இருக்கிறது தான் காரணம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது 300R இந்த பைக்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் தான் இப்போ CB125R கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, நல்ல ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ், பில்டு குவாலிட்டி வைஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இன்ஜின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 124.9cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். 14.7 horsepower 12 Nm இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் கண்டிப்பாக 45-50 km/h, டாப் ஸ்பீட் 120 km/h தாராளமாக போக முடியும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஏர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூல் சேனல் ஏபிஎஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கோட ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு கம்ப்யூட்டர் பைக் மாதிரி தான் தெரியுது. ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. இந்த பைக்கோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41mm கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனும் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 135 kg weight வந்து இருக்க போகுது. அண்ட் லைட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்சும் இந்த பைக்கில் வந்து இருக்கு. இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட மெயினான விஷயம் இந்த பைக்கோட அந்த எர்கனாமிக்ஸ் தான். நல்ல ஒரு அக்ரஸிவான ரைடிங் எர்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் MT15 பார்த்துருப்பீங்க, அந்த பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எர்கனாமிக்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அதே தான் இந்த CB125R கொடுத்துருக்காங்க. இந்த பைக் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் இந்தியன் கண்டிஷனில், இந்தியன் ரோட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங், அதாவது 2024 பிகினிங்லேயே கூட லான்ச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்கமிங் இந்த CB125R இந்தியாவில் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஹோண்டா வந்து லான்ச் பண்ணுறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. இந்த பைக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பைக் நல்ல பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக்குங்க. நீங்கள் நிறைய கண்ட்ரீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சேல் ஆகிக்கிட்டு இருக்க கம்யூட்டர் பைக்கில் No.1 positionல CB125R தான் இருக்கும். ஏன்னா இந்த பைக்கோட கம்ஃபர்டபுளான அந்த எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ஒரு சிட்டியில் டிராஃபிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு பைக் அப்படின்னா இந்த CB125R தான் இருக்கும். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளாக், கிரே, அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ளூ கிரே இந்த காம்பினேஷன், ரெட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டியூல் டோன் கலர்ஸும் இருக்குது. நிறைய சிங்கிள் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கான்ட்ராஸ்டிங்காக கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸும் பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல், டியூப்லெஸ் ரேடியல் டயர் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம்.